20 லட்சம் பயனாளிகளுக்கு ஆஸ்வசுமை நலன்புரி திட்டத்தை வழங்குவதே இந்த ஆண்டின் முக்கிய நோக்கம் என ராஜாங்க அமைச்சர் அனுப்ப பஸ்குவால் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய கிராமம் புதிய நாடு தொழில் முனைவு அரசு என்ற கருத்தின் கீழ் வறுமையில் உள்ள 12 லட்சம் குடும்பங்களை வலுவூட்டவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வருடம் அதில் 3 லட்சம் பேரை வலுவூட்டும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது பயனாளிகளுக்கு பணம் வழங்கும் செயல்முறைக்கு அப்பால் எமது முக்கிய நோக்கம் அவர்களை வலுவூட்டுவதாகும். அதற்காக தற்போதுள்ள பொறிமுறையை மாற்றவும் முடிவு செய்துள்ளோம் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும்